உலகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். நான் இந்த வீடியோவை தமிழில் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோவை பதிவு செய்வதற்கு காரணம், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இந்த வீடியோ நீதித்துறையை சார்ந்தவர்கள், இலவச சட்ட உதவி ஆணைக்குழுவை சார்ந்தவர்கள் இந்த வீடியோவை ஒரு புகாராக ஏற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் அவசரம் வந்துவிட்டது. ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தாங்குளத்தில் இருவர் சித்திரவதை காவல்துறை சித்திரவதையால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது சார்ந்த ஒரு பேய் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய பேய்க்குளத்தை சார்ந்த ராஜா சிங் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் இப்பொழுது விசாரணையில் இருக்கிறது. அதே பேய்க்குளத்தை சார்ந்த இன்னொரு மகேந்திரன் என்பவரை இதே காவல் நிலையத்திற்கு கூட்டி வந்து சித்திரவதை செய்து கொலை செய்து பிணத்தை எரித்து புகார் செய்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களை என்கவுண்டரில் கொலை செய்வோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதுவும் இப்பொழுது நீதித்துறை கீழமை நீதித்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிற என்ற செய்தியை கேள்விப்படுகிறோம். இதை இது போன்ற நீதித்துறையினுடைய சரியான விசாரணைகளை ஒரு பக்கம் நாங்கள் பாராட்டும் பொழுது, இன்னொரு சம்பவத்தை உங்களுடைய கவனத்திற்கும் காவல்துறையுடைய கவனத்திற்கும் கொண்டு வர முயற்சிக்கிறோம். காயல்பட்டினத்தை சார்ந்த ஒருவர் திரு ஹபீப் முகமது, ஒரு ஆட்டோ டிரைவர், 31 வயசு உள்ளவர், சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர். அவர் காயல்பட்டினத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்திலேயே அருகாமையிலேயே கொரோனா தடுப்பு பகுதியாக கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பேரிகேட்ஸ் போட்டு மறித்து காவலர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர் தன்னுடைய ஆட்டோவை வெளியே கொண்டு வந்தால் அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் வெளியே கொண்டு வந்தால் தொழில் பார்க்க முடியும் என்ற காரணத்திற்காக அந்த பேரிகேடை தள்ளி வண்டி எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்படி கொண்டு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய 2 பெண் கான்ஸ்டபிள் அவரை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குவாதம் அவர் மாஸ்க் அணியவில்லை என்று ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குவாதத்தின் விளைவாக அவர் சட்டத்தை மீறி இருக்கிறார் என்ற காரணத்தினால் அந்த 2 பெண் கான்ஸ்டபிளும் ஆறுமுகநேரி காவல் நிலையத்திற்கு இதை தகவல் கொடுத்து ஆறுமுகநேரி காவல்துறை 2 காவலர்கள் உடனடியாக அவங்க வந்து அவரை ஆறுமுகநேரிக்கு கொண்டு சென்று ஆறுமுகநேரியில் 11 மணியிலிருந்து மாலை சுமார் 2 மணி வரை அவரை அடித்திருக்கிறார்கள். எஸ்ஐ சரவணன் இதை செய்திருக்கிறார் என்று அவருக்கு முழுமையாக தெரிகிறது. மற்ற 3 கான்ஸ்டபிள்ஸும் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம்ல இருந்தாங்க, பேர் தெரியவில்லை என்று கூறுகிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து இணைந்து அடித்திருக்கிறார்கள். அவரை லோவர் பேக்கில் மிதிச்சிருக்காங்க, அப்டாமன் சைட்லலாம் மிதிச்சிருக்காங்க. அதன் விளைவு தான் நான் கூற பின்னே கூறும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதுக்கப்புறம் அவரை அனுப்பியிருக்கிறார். அவரை உடனடியாக வெளியே அனுப்பின பிற்பாடு அடித்து வெளியே அனுப்பிடுறாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஎம்டி ஹாஸ்பிட்டலை அவர் அணுகிறார். அவங்க பயந்து நீங்கள் தயவுசெய்து இது இங்கே ட்ரீட் பண்ண முடியாது, நீங்கள் காவல்துறை செய்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க, எங்களால் முடியாது என்று கூறுகிறார்கள். அதே ஒரு பெரிய குற்றம் என்று நமக்கு தெரியும். இது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு மாறானது. அவர்களுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குது. ஆனால் இவர்களும் பயந்து, பாதிக்கப்பட்டவரும் பயந்து, காவல்துறைக்கு எதிராக ஏதோ செய்து விட்டோம் என்றால் பிரச்சனை வரும் என்று 2 நாள் வீட்டிலே இருக்கார். 2 நாட்களுக்கு பிறகு 11ஆம் தேதி காலையில் காவல் நிலையத்துக்கு காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு செல்கிறார். ஒரு 6 மணிக்கு அங்கே செல்கிறார். காயல்பட்டினம் ஜிஹெச்சில் வந்து எக்ஸாமின் பண்ணி ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டரில் என்ட்ரி போட்டு பேரண்ட்ஸ் பக்கத்திலே இருக்காங்க. அவர் அட்மிட் பண்ணி 108 ஆம்புலன்ஸை அழைக்கிறார்கள். இதை உடனடியாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்ல வேண்டும், சீரியஸான ஒரு பேஷண்ட் இது, இங்கே வைக்கக்கூடாது என்று அவர்கள் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டரில் என்ட்ரி போட்டு தெரியப்படுத்திய உடன் ஆறுமுகநேரி காவல் நிலையத்திலிருந்து உடனடியாக அதே எஸ்ஐ யார் அடித்தாரோ அவரே வருகிறார். வந்து அவருடன் ரகு என்ற இன்டெலிஜென்ஸ் எஸ்பி இன்ஸ்பெக்டர், எஸ்பி உடைய இன்டெலிஜென்ஸ் கான்ஸ்டபிளாக இருப்பார் நினைக்கிறேன், அவரும் ரகுவும் வருகிறார் காவல் நிலைய இது மருத்துவமனைக்கு வந்து மருத்துவமனையில் படுத்திருக்கக்கூடிய இந்த முகமது ஹபீப் முகமதுடைய குடும்பத்தினையும் அவரையும் மிரட்டி, நீங்கள் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் தொடர்ந்தீர்கள் என்றால் இந்த ஆம்புலன்ஸில் ஏறுறீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாயிரும், மரியாதையாக வீட்டுக்கு போகன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்த ஆம்புலன்ஸு திருப்பி போகிறது. இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் வில் ப்ரூவ் ஆல் திஸ். உடனடியாக பயந்து இவர்கள் கிளம்புகிறார்கள். மக்களுடைய பயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பீதி இல்லாத அந்த அந்த மாவட்டத்துடைய எஸ்பி உயர்நீதிமன்றத்துடைய பெஞ்சில் சொல்கிறாரு, பீஸ் அண்ட் நார்மல்சி இஸ் ப்ரிவேலிங் இன் தூத்துக்குடி என்று கூறுகிறார். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பீஸ் அண்ட் நார்மல்சி. அடுத்தபடியாக உடனடியாக இவர்கள்
திருநெல்வேலிக்கு மாறுகிறார்கள். உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே ரோஸ் மேரி மருத்துவமனை என்ற மருத்துவமனையில் ஒரு வாரம் அட்மிட் ஆகி அங்கே ஆட்டோலேருந்து கீழே விழுந்து அதனால் காயம் ஏற்பட்டுச்சு என்று சொல்லி ட்ரீட்மெண்ட் பெற்று அதற்கு பிறகு டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ 8 முறை டயாலிசிஸ் செய்திருக்கிறார். இப்பொழுது டிஎஸ்பி திருச்செந்தூர் அங்கே போய் பரத் என்பவர் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறாராம். விட்டும பார்த்துட்டு போயிருக்காரு. இது வலைத்தளத்தில் வெளியே வந்ததன் காரணமாக எஸ்பி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவருடைய எஸ்பி அலுவலகத்திலிருந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் எஸ்ஐ கிறிஸ்டியை எங்க அனுப்பியிருக்காராம். இந்த விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்பது இந்த காணொலி மூலமாக தயவு செய்து உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்கள். அவரிடம் வழக்கு கேட்டு எஃப்ஐஆர் போடுங்க. முறையாக அந்த மாவட்டத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சிபிசிஐடியை அதில் விசாரணையில் இறக்குங்கள். லோக்கல் போலீஸ் ஷுட் நாட் இன்டர்ஃபியர், இன்க்ளூடிங் எஸ்பி ஷுட் நாட் கிவ் எனி டைரக்ஷன்ஸ் இன் திஸ் மேட்டர். காரணம், எஸ்பி இன்ஸ்பெக்டர், எஸ்பி போலீஸ் தம் செல்ஸ் இதை மறைப்பதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். இன்னொரு முறை ஹபீப் முகமதுக்கு எந்த பாதுகாப்பு குறையும் ஏற்படாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள். நான் மாவட்ட நீதிபதியை இதன் மூலமாக மிக மரியாதையுடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 2018 கீழ் முகமது ஹபீப் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு உடனடியாக நீங்கள் ஆணையிட வேண்டும். அந்த ஸ்கீமின் படி மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட ப்ராசிக்யூட்டர் இவர்கள் மூவரும் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் பேரில் முகமது ஹனீஃபுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு முறையாக பாதுகாப்பு கொடுத்து எந்த காவலரும் அவரை அணுகாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற மிக தாழ்மையாக அந்த கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். மாவட்ட நீதிபதி உடனடியாக இலவச சட்ட உதவி ஆணைக்குழுவின் தலைவர் என்ற முறையில் இலவச சட்ட உதவி தூத்துக்குடி மெம்பர் செக்ரட்டரியிடம் கூறி இதற்கு ஒரு மூத்த குற்றவியல் வழக்கறிஞரை நியமனம் செய்து முகமது ஹபீப் அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கும் அதற்கு காரணமாக இருந்த அனைத்து காவலர்களை உடனடியாக வழக்கு பதிவு செய்து சஸ்பெண்ட் செய்து தேவைப்படுபவர்களை கைது செய்து வழக்கை தொடர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்கிறேன். இது தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அவலநிலை எடுத்துக்காட்டுகின்ற இன்னொரு சம்பவம். இது இன்று மாலைக்குள் இன்னும் 2 சம்பவங்களை நான் கூறக்கூடிய ஒரு நிலையில் நான் இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் கூறுகிறேன். நன்றி. அதிகாரிகள் அனைவரும், டிஜிபி அவர்கள், ஐஜி சவுத் அவர்கள், அடிஷனல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் அவர்கள், டிஐஜி திருநெல்வேலி அவர்கள், உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். தயவு செய்து திஸ் இஸ் கிளியர் கேஸ். உங்கள் எஸ்பி, உங்கள் மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருப்பவர் அந்த பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பதற்கு சான்றாவணம் மேல் சான்றாவணங்கள் வந்து கொண்டிருக்கு, சாட்சிகள் மேல் சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அவல நிலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றால் நீங்கள் நேரடியாக தலையிட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று பப்ளிக் டொமைனில் நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. இதனால் தான் நாங்கள் சோசியல் மீடியாவுக்கு வருகிறோம். காரணம், சாதாரண மீடியாவில் நாங்கள் செல்லும்போது யாரும் கவனிப்பது கிடையாது. நீதிமன்றத்தில் பேச வேண்டும் என்று அனுமதி கேட்டால் அனுமதி கிடைப்பது கிடையாது. ஆகவே நாங்கள் பொது மேடையில் இதை விஷயங்களை கொண்டு சென்று சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று அன்புடன் கேட்கிறேன். மாநில மனித உரிமை ஆணையம் இதை சோ மோட்டோவாக ஒரு வழக்காக இதையும் பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மிக தாழ்மையுடன் உங்கள் முன் வைக்கிறேன். நன்றி. வணக்கம்.